தமிழக சட்டமன்றத்தில் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட இணைய சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்து 2022 அக்டோபர் 1 தமிழக அரசு அவசர சட்டத்தை இயற்றியது. பின்னர் அவசர சட்டத்துக்கு மாற்றாக தமிழக சட்டப்பேரவையில் அக்டோபர் 19 சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டு 28 ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட இணையதள சூதாட்ட விளையாட்டுகளால் உயிரிழப்புகள் அதிகரித்து வந்ததால் மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்தன. பின்னர் நவம்பர் 27 தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினார் ஆளுநர் RN ரவி. அதன் பின்னர் டிசம்பர் 2 சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநரை நேரில் சந்தித்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திடுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் மற்றொரு நடவடிக்கையாக திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு தலைமையில் குழு அமைத்திருந்தது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை தடை செய்ய அந்த குழு கடந்த ஆண்டு ஜூன் 27 அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே சட்ட முன்வரைவை தமிழக அரசு இயற்றியது. இந்த நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட முன்வரைவு மீது சில கேள்விகளை அனுப்பியிருக்கும் ஆளுநர் கடந்த 8 மசோதாவை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி அனுப்பினார். அதற்கு காரணமாக ஆன்லைன் சைபர் என்பது மத்திய அரசின் வரம்புக்குள் வரும் விவகாரம். எனவே சீரான முறையில் தேசிய அளவில் ஒழுங்காற்று நடவடிக்கையே இதில் அவசியம். மாநில அரசு மட்டுமே ஒழுங்குமுறையோ அல்லது சட்டத்தையோ கொண்டு வருவதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. இது தனி மனித உரிமை சம்பந்தப்பட்டது. இந்த உரிமைக்கு எதிராக எந்த அரசாங்கமும் சட்டம் இயற்ற முடியாது. ஒரு மாநில அரசாங்கத்தால் திறமையான விளையாட்டை ஒழுங்குபடுத்த முடியுமே தவிர முற்றிலும் தடை செய்ய முடியாது என திருப்பி அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஆளுநர் தெளிவாக காரணம் கூறியுள்ளார். இப்படி அவசரமாக ஆன்லைன் மசோதாவை இயற்றி அதனை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என திமுக அரசு மீண்டும் மீண்டும் முயற்சித்து வருகிறது. எப்படியாவது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அமல்படுத்த திமுக அவசரமாக முயன்று வருகிறது. இதன் பின்னணியில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் திமுக அரசுடன் கூட்டு வைத்திருக்கலாம் என்ற பகீர் தகவல் கிடைத்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒன்று அளித்த பேட்டியில் திமுக அரசு தற்போது வடிவமைத்தபடி ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்டால் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டுவிடும். இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி, அதாவது இது அறிவு சார்ந்த விளையாட்டு, இது யாரையும் நாங்களாக சென்று விளையாட கூப்பிடுவது கிடையாது, அவர்களாக விளையாடுகிறார்கள். எனவே இது தனி மனித சுதந்திரம் சம்பந்தப்பட்டது, இதை நீங்கள் தடை செய்ய முடியாது என ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை அணுகி இதற்கு தடை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு செய்துவிடும். அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு வாழ்நாளில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்வது முடியவே முடியாத காரியமாகிவிடும். ஆளுநர் கூட இதனை தடை செய்ய முடியாமல் இதனை ஒழுங்குபடுத்தலாம், இதற்கு நிபந்தனைகளை விதிக்கலாம், மக்கள் அதிக அளவில் பணத்தை இழக்காத அளவிற்கு செய்யலாம் என நான் சந்தித்த போது கூறினார் என சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக அரசை யார் நிர்பந்திக்கிறார்கள் என்ற காரணத்தால் திமுக அரசு ஆன்லைன் ரம்மி தடை சட்ட விவகாரத்தில் அவசரம் காட்டுகிறது. இதன் பின்னணியில் மார்டின் லாட்டரி ஏஜென்சி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை உறுதியாக கூற முடியாது. அவர்கள்தான் ஆன்லைன் லாட்டரி பிசினஸில் கொடிகட்டி பறந்தவர்கள். தற்போது திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னணியில் உள்ள அழுத்தத்தின் காரணமாக இப்படி தற்காலிக தடை சட்டம் போன்று ஒன்றை இயற்றிவிட்டு பின்னர் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் சென்று நீதிமன்றத்தில் தடை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தீர்ப்பை வாங்கி வந்துவிட்டால் அதன் பிறகு நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் எங்களால் முடியவில்லை என மக்கள் மத்தியில் திமுக அரசு சுலபமாக கைவிரித்துவிடும். பின்னர் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் தங்கள் இஷ்டம் போல இறங்கி இப்போது இருப்பதை விட இன்னும் இறங்கி விளையாட ஆரம்பித்துவிடும். இதுதான் திமுக அரசின் திட்டம் என கூறியுள்ளார் சவுக்கு சங்கர். இப்படி ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் திமுக அரசு மறைமுகமாக ஒரு சதி திட்டம் திட்டமிட்டு இருப்பதாக சவுக்கு சங்கர் கூறியது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.